ரொம்ப ப்ரிட்டியாக சூப்பராக இருந்தால் எல்லா சைட் டிஷ் மெயின் கோர்ஸ் எல்லாமே இருந்தது. கண்டிப்பாக இந்த பிளேஸ் வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு கேரளா வெட்டிங் ட்ரிப் டே 2 வ்ளாக் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கிற ஹோட்டல்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் லூலு மால் இருந்ததுங்க. லூலு மால் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் மால். ஸோ அதை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு பிளான் இருந்தது. நாங்கள் மட்டும் இல்லை, எங்களோட அண்ணா ஃபேமிலி அப்புறம் கசின்ஸ் வர மாதிரி இருந்தது. மேரேஜில் இருந்ததுனால நிறைய கசின்ஸ் வரல, எங்களோட மாமா பையன் மட்டும் வந்திருந்தான். நாங்கள் எல்லா மால் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோங்க. என்னோடய வாய்ஸ்க்காக பயங்கரமாக சாரி கேட்டிருக்கிறேன். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப கோல்டு, இது அதனால தான் டிலே ஆயிடுச்சு. இல்லைன்னா ஃபஸ்ட் வ்ளாக் அப்லோட் பண்ணி நெக்ஸ்ட் டேவே அப்லோட் பண்ணியிருப்பேன். ரொம்ப கோல்டு இருந்ததுனால என்னால் பண்ண முடியல, சாரி. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அவங்க வர்றதுக்கு வந்து அவங்க வீட்டில் ஸ்டே பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க அங்கேருந்து நாங்கள் இருக்கிற இடத்துக்கு ரீச் ஆகிறதுக்கு 1 hour மேலே ஆகும். ஸோ அதுக்குள்ளே நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு சும்மா ஹோட்டல் சுற்றி பார்த்துட்டு இருந்தோங்க. நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் முடித்து அந்த ஸ்விம்மிங் பூல் ஏரியா வந்து பார்த்தப்போ ரொம்ப அழகாக இருந்தது. அழகாக ஸ்பேசியஸாக சூப்பராக இருந்தது. இன்கேஸ் நீங்கள் வந்து அங்கே நியர்பை இருந்தீங்க, ஏதாச்சும் ஃபங்க்ஷன்ஸுக்கு உங்களுக்கு பர்த்டே பார்ட்டி இல்லைன்னா என்கேஜ்மெண்ட் பார்ட்டி ஏதாவது வைக்கணுன்னா கண்டிப்பாக இந்த பிளேஸ் வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். பிகாஸ் அட்மாஸ்ஃபியர் சூப்பராக இருந்தது. அது மட்டும் இல்லை, ஃபுட்டுமே ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருந்தது. ஸ்பான்சர் வீடியோலாம் இல்லது, என்னோடய ஒரு சின்ன ரெக்கமெண்டேஷன் அவ்வளோதான். ஷனு பார்த்திங்கன்னா ஸ்விம்மிங் பூல் போகணும்னு சொல்லிட்டு வந்து ஆசைப்பட்டா, பட் எங்களுக்கு டைம் இல்லை. ஸோ அவங்களும் வந்து ரீச் ஆகிட்டாங்க. நாங்கள் வந்து ஒரு 5 minutes போகலாம், நாங்களே ஃபஸ்ட் போகலாம் மாலுக்கு. அண்ணா அப்புறம் மாமா பையன்லாம் வந்து மாலுக்கு போயிட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து நடக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பி நடக்க ஆரம்பித்தோம். அந்த வெயிலில் ரொம்ப டயர்டானது. அங்கே ஹோட்டல் ரூம்லேருந்து பார்க்குறப்போ பக்கத்தில் இருந்தது, பட் நடக்க ஆரம்பிக்கிறப்போ கொஞ்சம் தூரமாக இருந்தது. ஐயோ, நம்ம ஆட்டோ ஹையர் பண்ணியிருக்கலாமோன்னு சொல்லிட்டு கூட ஒரு ஐடியா வந்ததுங்க. லூலு மாலில் பார்த்தீங்கன்னா நிறைய ஷாப்ஸ் இன்னும் ஓப்பன் ஆகலை, கொஞ்சம் வந்து க்ளோஸ் ஆகி தான் இருந்தது. ஃபஸ்ட்டு போனோம் ஹைப்பர் மார்க்கெட். ஹைப்பர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு ஒன்று ரெண்டு திங்ஸ் அப்புறம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கினோம். அதை முடிச்சுட்டு அப்படியே வாக் பண்ணிட்டு வந்துகிட்டே இருந்தப்போ பார்த்தீங்கன்னா ஃபுட்டுலாம் வச்சுருந்தாங்க. வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன் எல்லா சைட் டிஷ் மெயின் கோர்ஸ் எல்லாமே இருந்தது. ஃபஸ்ட் டைம் நான் இப்படி பார்க்குறேன், இதுக்கு முன்னாடி நான் இப்படி வந்து பார்த்ததில்லை. ஐ திங்க் வந்து ஃபாரின்லலாம் இதே மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன், நோ ஐடியா. பட் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அங்கேருந்து கொஞ்சம் ஃபுட் நாங்கள் வாங்கிட்டு மேலே ஃபுட் கோர்ட்டில் போய் லஞ்ச் முடித்தோம். லஞ்ச் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அங்கே அப்படியே ஆப்போசிட்டில் ஃபன் டூராக இருந்தது. பசங்களை கூப்பிட்டுட்டு ஃபன் டூராக போகாமல் வர முடியுமா? அவங்க வந்து அடம் பிடிச்சி நாங்கள் வந்து உள்ளே ரீச் ஆகிட்டோம். பசங்க மட்டும் இல்லை, நாங்களுமே பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருந்தோங்க. ஃபன் டூரில் பார்த்தீங்கன்னா நிறைய கேம்ஸ் இருந்தது, பெரியவங்களுக்குமே நிறைய ரைட்ஸ்லாம் இருந்தது. பட் எங்கள் கிட்டே கிட்ஸ் இருந்ததுனால அவங்க எல்லாத்துக்கும் அலோவ் பண்ணல. ஸோ அதனால் நாங்களும் போக முடியல. ஷனு பயங்கரமாக எல்லாம் போய் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா. எங்கள் அண்ணா பொண்ணு வந்து அவள் வந்து ஷனு என்னெல்லாம் போகணுமோ அதுக்கு போகணும்னு ஆசைப்பட்டா, பட் அவளோட ஏஜ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது, ஹைட் கம்மியாக இருந்ததுனால கொஞ்சம் இதெல்லாம் அலோவ் பண்ணலை. ஸோ பாதி ஹாப்பி பாதி அழுகுன்னு சொல்லிட்டு அவளோட டே அப்படி போயிட்டு இருந்தது. ஸோ ரெண்டு பேரும் விளையாடி முடிச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 4 o'clock கிட்ட ஆயிடுச்சு டைம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ரிசப்ஷனுக்கு ரெடியாகி போகணும்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. நாங்கள் வந்து ஹோட்டல் ரீச் ஆகிட்டோங்க. நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே ஆஃப் வெட்டிங் தான் மோஸ்ட்லி ரிசப்ஷன் வைப்பாங்க. பட் கேரளாவில் வெட்டிங் டே முன்னாடி பொண்ணு வீட்டில் மட்டும் ரிசப்ஷன் வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு வந்து பொண்ணு வீட்டில் வைப்பாங்களாம், தென் வெட்டிங் டே இருக்கு இல்லையா, மேரேஜ் அன்னைக்கு ஈவினிங் வந்து மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் சேர்த்து ரிசப்ஷன் வைப்பாங்களாமா? அது எனக்கு உண்மையாகவே புதுசாக இருந்தது, ஃபஸ்ட் டைம் நான் வந்து கேள்விப்படுறேன். ஸோ ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் ரெடியான அவுட்ஃபிட் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா என்னோடய அனார்க்லியன் வந்து நான் வந்து W எடுத்திருந்தேன், துப்பட்டா வந்து இன்ஸ்டோர்லேருந்து எடுத்திருந்தேங்க. ஜுவல்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்னமெண்ட்ஸ் வந்து கோல்டு தான். Thank you.
ஷனு பார்த்தீங்கன்னா ஷனுவோட ட்ரெஸ் வந்து நாங்கள் எடுத்திருந்தது சென்னை கத்தீட்ரல் ரோடில் இருக்கிற மோக்ஷால் எடுத்திருந்தோங்க. ரொம்ப பிரிட்டியான ஒரு லெகங்கா டைப் ட்ரெஸ் தான் அது. ஷனு போட்டிருக்க நெக்லஸ் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி பிங்க்ல ஃபேஷன் ஒரு கடை இருக்குது, அங்கே என்னோடய ஃப்ரெண்ட் கஸ்தூரி வாங்கியிருந்தது. ஸோ அதுதான் ஷனு போட்டிருக்கா. ஸோ ரிசப்ஷன் ரீச் ஆனதுக்கப்புறமா ரொம்ப ஹாப்பியாக ஷனுக்குட்டி வந்து டான்ஸ் ஆடினா. அப்புறம் எங்கள் அண்ணா பொண்ணு யஷும் பயங்கரமாக டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. கல்யாண பொண்ணு வந்து ரொம்ப அழகாக இருந்தாங்க. அவங்க வந்து எங்கள் அக்கா பொண்ணு, அது ரொம்ப பிரிட்டியாக சூப்பராக இருந்தா. ஸோ தட்ஸ் இட், நெக்ஸ்ட்டு வெட்டிங் விலாக் தான். வெட்டிங் விலாக் வந்து நெக்ஸ்ட் வீடியோவாக பார்க்குறேன். ஓகேவா? பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.